ஹாய். ஸோ வெல்கம் பேக் டு நம்ம ஒரு கப்பல் சேனல். ஸோ ரொம்ப மாதம் கழித்து ஒரு லாங் டிரைவ் போகலாம். நம்ம ஹிமாலயனில் கிளம்பிட்டோம். ஸோ மணி வந்துட்டு சரியாக 3 மணி, காலை 3 மணி. ஸோ கிளம்பிட்டோம். எங்கே போகணும்னு பார்க்கலாம். நாங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப மாதம் கழித்து இப்போ தான் ஹிமாலயம் எடுக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ இப்போ போகிறீங்க செம்மன் ஊரு முத்துராமனுங்க வீட்டுக்கு? ஐயோ, என்ன நானே போட்டு கொடுத்துட்டேனே. கோயம்புத்தூர் தாங்க போகிறோம். வாங்க போகலாம். கோயம்புத்தூர் தான் போகிறோம், வாங்க பார்க்கலாம். வாங்க ஜி, வாங்க ஜி, வாங்க ஜி. இதுதான் நம்ம ஹிமாலயன். பல மாதங்களுக்கு பிறகு ஹிமாலயனில் ஒரு பயணம். தாண்டி வந்தாச்சு. இப்போது டீ குடிக்கலாம் நிப்பாட்டியிருக்கோம். ஸோ டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா டைம் வந்து கரெக்டாக 4:30, 4:35. ஓகே. ஸோ காஃபி ஷாப்லாம் நிப்பாட்டியிருக்கோம். ஸோ போகலாம், அடுத்து எங்கே பிட் ஸ்டாப் பார்ப்போம். நான் ஹிமாலயனை காட்டு, ஹிமாலயனை காட்டு. நீ என் கூட வாட, ஒளிமயமான எதிர்காலத்தை காட்டுறேன். என்ன ப்ரோ, டீ பிரேக்கா? இப்படி குளிருது, செம்மையா அர்லி மார்னிங் எந்திரச்சனா தெரியும் போல. செம்ம குளிரு அம்மா. A few moments later. ஸோ நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சேலமில் ஒரு ராயல் என்ஃபீல்ட் ஷோரூமில் வண்டி ரிப்பேர் ஆகி உட்காந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். என்ன இப்போ ஹிமாலயனில் காலையில் டேங்கை ஃபில் பண்ணி ஒரு லாங் டிரைவ் போகலான்னு அது போட்டதுக்கு கொஞ்சம் நெஞ்ச பேச்சா பேசுனேன். மன்னர் பரம்பரை, மண்ணாங்கட்டி பரம்பரை. நீயே ஃபஸ்ட்டு பெட்ரோல் ப்ராப்ளம், ஏதோ லோ குவாலிட்டி பெட்ரோல் போட்டேன்னு சொன்னாங்க. அது ஏதோ ரஸ்ட்டு ஃபார்ம் ஆகி ரஸ்ட்டு உரிய வருது அப்படி இப்படின்னாங்க. இப்போ என்ன ஃபால்ட்டே தெரியாமல் உட்காந்துக்கிட்டு இருக்கோம். இன்னும் தூங்கவும் இல்லை. இவன் நல்லா தூங்கி முடிச்சுட்டா? ஒழுங்காக தூங்கல, லைட்டாக தூங்கினா. நான் அது கூட தூங்கலை. நானும் போகிறேன் வரேன் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். அதான் அங்கே தான் நடந்துக்கிட்டு இருக்கு ஆப்ரேஷன், அங்கே தான் நடந்துக்கிட்டு இருக்கு. பாப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு வீடியோ பார்க்கல. வயிற்றுச்சல் நினைக்கிறேன். கேஷ் போடா போறீங்க, செலவு வெயிடா? அதான் மொத்தமாக பட்ஜெட். இப்போ இப்போ எவ்வளோ வரப்போகுதுன்னு தெரியல, பில்லு எவ்வளோ வரப்போகுதுன்னு தெரியல. முதல்ல வண்டி ரெடியாகுதான்னு பார்ப்போம். முதல்ல வரும்போது சமக்குழு இருக்கு பாருங்க, வெயில் உச்சி வெயில் குழந்தை எடுத்துக்கிட்டு இருக்கு. என்ன பண்ண போகிறோம் தெரியல, பார்க்கலாம். ஸோ ஓகே, நடக்கணும்னு இருந்திருக்கு இன்றைக்கி நமக்கு. நெக்ஸ்ட் நடக்குதுன்னு பார்ப்போம். பில் எவ்வளோ வருதுன்னு காட்டுறேன், வரட்டும் முடிஞ்சான பார்ப்போம். இது நம்ம வண்டியில் நினச்சிக்காதீங்க, நானும் அப்படி தான் நினச்சேன். ஏமாந்தேன். நம்ம பிரித்து வச்சுருக்காங்க பாருங்க, அதுதான் நம்ம வண்டி. நடந்து போகின்றே வண்டி இல்லாமல் ஒளிமயமான எதிர்காலத்தை காட்டுறேன். இதை விட அப்பா, இதை விட ஹிமாலயன்ல ஆரம்பிச்சு ஆட்டோ ஷேர் ஆட்டோல போய் இப்ப பஸ்ல போச்சு. நான் தான் பிள்ளை பேசுறேன், மெட்ராஸ் கட்டமா இப்படி ஆச்சு, வேலை வேலை சம்பாதிச்சுட்டு வீடு வந்து சேர்றேன். நான்